ஒரு அடி முட்டாளியிடம் மாட்டிக்கொண்டு நாங்கள் பலியாகிக் கொண்டிருக்கிறோம் என ஒரு அமெரிக்க பெண்மணி தன் தாயை இழந்த சோகத்தில் கதறிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் உலக சுகாதார நிறுவனத்திற்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருந்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். ஒட்டுமொத்த அமெரிக்கர்கள் கொரோனா வைரஸை விட டிரம்ப் மீதுதான் கடுமையான கோபத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் சில பத்திரிகையாளர்கள். எங்கே கோட்டை விட்டது உலகின் வல்லரசு தேசம்? சர்வதேச இதழ்களின் கட்டுரைகளை தரவுகளாக கொண்டு அலசுகிறது இந்த காணொளி. கடுமையான யுத்தத்தில் கூட நாங்கள் இத்தனை அமெரிக்கர்களை இழந்ததில்லை. கண்ணுக்கு தெரியாத இந்த கொரோனா வைரஸ் முன்பு கண்ணுக்கு தெரிந்தே கொத்து கொத்தாக அமெரிக்கர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என அழுகையை அடக்க முடியாமல் பேட்டி கொடுத்தார் ஓர் மூத்த ராணுவ அதிகாரி. ஆம், கொரோனா வைரஸால் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பதும் அதிகமான உயிரிழப்புகளை சந்தித்திருக்கும் நாடாக இருப்பதும் அமெரிக்கா மாறியுள்ளது. இந்த நிமிடம் வரை கொரோனா வைரஸின் பாதிப்புகள் குறித்து டிரம்ப் உணராமல் இருப்பதுதான் வேதனையிலும் வேதனையாக உள்ளதாக சுட்டி காட்டியிருக்கிறது த நியூயார்க் டைம்ஸ். டிரம்பிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என சிகாகோவில் சில கருப்பின இளைஞர்கள் பதாகைகளுடன் நின்ற காட்சிகள் நெஞ்சத்தை பதற வைக்கின்றன. ஒட்டுமொத்த பாதிப்புகளுக்கும் காரணம் உலக சுகாதார நிறுவனம் எங்களை சரியாக எச்சரிக்கை செய்யாததுதான் என பழியை WHO மேல் போட்டிருக்கிறார் டிரம்ப். ஆனால் உண்மையில் அமெரிக்க உளவு அமைப்புகள் டிசம்பர் மாத இறுதியிலேயே சீன வைரஸ் குறித்த ஒரு விரிவான அறிக்கையை வெள்ளை மாளிகைக்கு அனுப்பியிருந்தது. அந்த அறிக்கையை கண்ட அமெரிக்க சுகாதாரத்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பு ஆலோசகர்களும் உடனடியாக அதிபரை தொடர்பு கொண்டு எச்சரித்தனர். உலகின் எந்த மூலையில் ஒரு குண்டூசி கிடந்தாலும் மோப்பம் பிடித்துவிடும் அமெரிக்க உளவு அமைப்பு சீன வைரஸ் குறித்து எச்சரிக்கை விடுக்காமல் இருந்திருப்பார்களா என்ன? ஆனால் டிரம்ப்போ சீன வைரஸை கண்டு நாம் பயப்படுவதா, போய் மற்ற வேலையை பாருங்கள் என அதிகாரிகளை அனுப்பி வைத்தார். அமெரிக்காவின் புகழ்வாய்ந்த தொற்று நோய் நிபுணர் அந்தோனி வாசி கொரோனா வைரஸ் மற்ற வைரஸுகளைப் போல் இல்லை, நாம் உடனடியாக தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தனிப்பட்ட முறையில் டிரம்பிற்கு ஓர் கடிதம் எழுதினார். டிரம்பிடமிருந்து அந்த கடிதத்திற்கு எந்த பதிலும் வரவில்லை. மீண்டும் ஜனவரி கடைசி வாரத்தில் பாதுகாப்பு ஆலோசகர்களும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் டிரம்பை தொடர்பு கொண்டு சீன பயணிகளுக்கு தடை விதிக்க வேண்டும், பெரிய நகரங்களை மூட வேண்டும், தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்த போது இதையெல்லாம் செய்வதன் மூலம் நாம் சீனாவுடன் மேற்கொள்ள இருக்கிற 5,000 கோடி அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வர்த்தகம் பாதிக்கப்படாதா என கேள்வி கேட்டிருக்கிறார் அதிபர். அமெரிக்க உளவு அமைப்பு எச்சரித்தது போலவே ஜனவரி 30 அன்று அமெரிக்காவில் முதல் கொரோனா தொற்று கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக சீனாவிலிருந்து வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவிற்கு வர தடை விதித்து உத்தரவு போட்டார் டிரம்ப். ஆனால் இதில் என்ன விசித்திரம் என்றால் அமெரிக்காவிலிருந்து சீனாவிற்கு செல்ல எந்த தடையும் விதிக்கவில்லை அமெரிக்க அரசு. கொரோனா வைரஸின் பாதிப்புகள் புரியாமல் லட்சக்கணக்கில் அமெரிக்காவிலிருந்து சீனாவிற்கு அந்த தருணத்தில் சென்று கொண்டிருந்த கொடுமை நடந்தேறியது. பிப்ரவரி 1 அமெரிக்க செனட் சபை கொரோனா வைரஸ் பாதிப்புகள் குறித்து மீண்டும் டிரம்பிற்கு எச்சரிக்கை விடுத்தது. சீன வைரஸை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவோம் என சவடாலாக பேட்டி கொடுத்தார் அதிபர் டிரம்ப். இதற்கு இடையில்தான் பிப்ரவரி 1 லட்சக்கணக்கானோர் திரண்ட நமஸ்தே டிரம்ப் நிகழ்ச்சி இந்தியாவில் இனிதே நடந்தேறியது. பிப்ரவரி 21 கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் 11 கோடி அமெரிக்கர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அதில் 5 லட்சம் பேர் இறந்து போவார்கள் எனவும் அமெரிக்க தொற்று நோய் பிரிவு மீண்டும் கொஞ்சம் எச்சரிக்கையை வலுப்படுத்தி சொன்னது. அதற்கு டிரம்ப் கொடுத்த பதில்தான் வேடிக்கையானது. ஏப்ரல் வெயிலில் கொரோனா வைரஸ் இறந்து போகும் என சொன்னார் இந்த புத்திசாலி அதிபர். டிசம்பர் கடைசி வாரத்திலிருந்து மார்ச் 2 வரை கோட்டை விட்ட அதிபர் டிரம்ப் கட்ட கடைசியில் நிலைமையை புரிந்து கொண்டு மார்ச் 13 அமெரிக்காவில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார். ஆனால் அமெரிக்காவிலோ நிலைமை கைமீறி போயிருந்தது. முகக்கவசங்கள் இல்லை, தெர்மாமீட்டர் இல்லை என்ற அவல குரல்கள் உலகின் வல்லரசு தேசத்தின் லட்சணத்தை உலகிற்கு படம் பிடித்து காட்டியது. இப்போது மீண்டும் டிரம்ப் ஜெர்மனி பிரான்ஸ் இந்தியாவிற்கு போக வேண்டிய மருத்துவ உபகரணங்களை மிரட்டியும் உருட்டியும் வழிப்பொறி கொள்ளை நடத்தி கொண்டிருக்கிறார்.
அமெரிக்காவில் கொரோனா தொற்று சிகிச்சைக்கு ஆகும் செலவு சுமார் 15 லட்சத்திலிருந்து 65 லட்சம் வரை பிடிக்கின்றது. பணவசதி இல்லாதவர்கள் கொரோனா பரிசோதனையை கூட செய்து கொள்ள முடியாத அவல நிலையில் இருக்கிறார்கள். சிகாகோவில் மட்டும் இறந்து போனவர்களில் 70 விழுக்காட்டினர் கருப்பின மக்களாக இருப்பது அவலத்திலும் அவலமாக உள்ளது. ஒரு சொந்த தேசத்தின் அதிபரை தனது அலட்சியத்தாலும் ஆணவத்தாலும் தனது நாட்டு மக்கள் இறந்து போவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என வேதனையுடன் தெரிவிக்கிறது அல் ஜசீரா தொலைக்காட்சி. ஜனநாயகத்தை மதிக்காது ஆணவ போக்கோடு செயல்படுகின்ற, அதிகார மமதையோடு நடந்து கொள்கிற, மனம் முழுவதும் வெறுப்பரசியலை விதைத்துக் கொண்டிருக்கிற ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அந்த தேசத்தின் எதிர்காலம் என்னவாகும் என்பதற்கு உலகிற்கு இன்று அமெரிக்கா உதாரணமாக மாறியிருக்கிறது.